Hi friends, இந்த வீடியோல graph theory ல planar graph இந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல UGC net examல கேட்ட क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண போறோம். First, planar graph. A graph G is said to be planar if G can be drawn in a plan so that no edge intersect except at vertices. இதான் வந்து first condition. ஒரு graph planar graph ஆ இருக்கணும் அப்படினா இந்த இடத்துல இது மாதிரி edges ல intersect ஆக கூடாது. Vertices ல இது மாதிரி vertices ல intersect ஆகலாம். But இதுல edges இருக்குலையா, edges ல central அப்படி intersect ஆகும் இல்லையா, இது மாதிரி ஆக கூடாது. இதான் வந்து first condition. Second, if a graph is planar, then any drawing of this graph with no edges crossing is called a planar graph. Edges வந்து cross ஆகக்கூடாது. இந்த கண்டிஷன் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தப்பு, செகண்ட் கண்டிஷன் இது தப்பு. எப்படி அப்படின்னா எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. இங்கே ஒரு எட்ஜ் வருது, இப்படி ஒரு எட்ஜ் வருது, ரெண்டு எட்ஜும் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. அப்போ இப்படி இருந்தால் இதுவும் பிளானர் கிராஃப் கிடையாது. ஒரு கிராஃப் பிளானர் கிராஃபாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது மாதிரி வெட்ரிசஸில் ஒரு கிராஃப் வந்து இன்டர்செக்ட் ஆகலாம், பட் இந்த இடத்த எட்ஜஸில் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ரெண்டு எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த கிராஃப் வந்து, அந்த கம்ப்ளீட் கிராஃப் வந்து பிளானர் கிராஃப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ரெண்டு வெட்ரிசஸ் எப்படி இன்டர்செக்ட் ஆகிறத நம்ம எப்படி கூட போடலாம். இதே மாதிரி வெட்ரிசஸ் போட்டோம், ஒரு எட்ஜ் போட்டோம், இன்னொரு எட்ஜுக்கு இந்த இடத்துல இப்படி போடலாம், இது மாதிரி போடலாம். இப்படி போடுறப்ப இதுதான் பிளானர் கிராஃப். எப்படி அப்படின்னா ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த இடத்துல எட்ஜஸில் இன்டர்செக்ட் ஆகலை, அது ஒன்று. செகண்ட் திங், ரெண்டு எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல இன்டர்செக்ட் இப்படி ஆகலை. அதுக்கு பதில் என்ன ஆகுது, ஒரு எட்ஜ் இப்படி வருது, இன்னொரு எட்ஜ் இப்படி வருது. அப்போ இந்த கிராஃப் தான் கம்ப்ளீட் பிளானர் கிராஃப். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஆனால் மட்டும்தான் அந்த கிராஃப் வந்து பிளானர் கிராஃப். எட்ஜ் வந்து இந்த இடத்துல இது மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு எட்ஜ் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு எட்ஜ் வந்து கிராஸ் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இது நார்மல் ஒரு கிராஃப், கம்ப்ளீட் கிராஃப். இந்த கிராஃப் எப்படி பிளானர் கிராஃபாக போடலாம், இதுதான் பிளானர் கிராஃப். இந்த கிராஃபோட பிளானர் கிராஃப். இதே மாதிரி இந்த இடத்துல வெட்ரிசஸ், ஃபோர் வெட்ரிசஸ் V1, V2, V3, V4 போட்டாச்சு. இந்த இடத்துல எட்ஜ் வந்து ரெண்டு எட்ஜ் கிராஸ் ஆகக்கூடாது, அதனால் ஒரு எட்ஜ் V1லேருந்து V3க்கு இப்படி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு V2லேருந்து V4க்கு இப்படி வருது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், V2லேருந்து V4க்கு இப்படி போட்டோம். அப்போ இது கம்ப்ளீட் பிளானர் கிராஃப். இந்த இடத்துல வெட்ரிசஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா இதெல்லாம் வெட்ரிசஸ், V1, V2, V3, V4 இதெல்லாம் வெட்ரிசஸ். எட்ஜஸ் இப்போ வெட்ரிசஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. எட்ஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா E1, E2, E3, E4, E5, E6. இப்போ எட்ஜஸ் 6 இருக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட் ரீஜியன்ஸ். ரீஜியன்ஸ் இது ஒரு ரீஜியன், R1 போடுறோம் பாருங்கள், இது மட்டும் கவர் ஆகும், ரீஜியன் R1. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா மட்டும் கவர் ஆகும், R2. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா கவர் ஆகுது, R3. நெக்ஸ்ட்டு இது ஒன்று R4, அவுட்டர் ரீஜியன் சொல்லுவோம். அப்போ ரீஜியன் வந்து 4 இருக்கு. ஆய்லர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானர் கிராஃபில். அதாவது கொஸ்டினில் எஜ்ஜும் வெட்ராக்ஸும் கொடுத்துருவாங்க, நம்ம ரீஜியன் கண்டுபிடிக்கணும். இதில் நிறைய டைப் இருக்குது, ஒவ்வொரு டைப்பாக ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் எட்ஜ் வந்து 6 இருக்குது, வெர்டெக்ஸு 4 இருக்குது. ரீஜியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிங்க. R=E-V+2 இது ஒரு ஆய்லர்ஸ் ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரீஜியன் கண்டுபிடிக்கிறதுக்கு. R=E வந்து எத்தனை இருக்குது, எட்ஜ் 6 மைனஸ் வெட்ராக்ஸ் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. 4
பார்த்தோம் அப்படின்னா 6 மைனஸ் 4 2 பிளஸ் 2 ஈக்குவல் டு 4. இப்போ ரீஜியனோட வேல்யூ 4. இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இந்த இடத்துல வெர்டெக்ஸ் 4 இருக்கு, எட்ஜ் 6 இருக்கு, ரீஜியன் 4 இருக்கு. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான், இந்த ஃபார்முலா ஆயிலர்ஸ் ஃபார்முலா வச்சு இப்படி ப்ரூஃப் பண்ணிடலாம். இதே கொஸ்டினாகவும் யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சிம்பிள் கிராஃப் தியரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக கொஸ்டின் கேட்பாங்க. சில ஃபார்முலா சில தியரம் மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த கிராஃப் தியரிலேருந்து 2-3 கொஸ்டின்ஸாவது கேட்பாங்க. மினிமம் 2 கொஸ்டின்ஸாவது வரும். அப்போ 2 கொஸ்டின்ஸ்னால் 4 மார்க் ஈஸியாக கெட் பண்ணலாம். கிராஃப் தியரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் கேட்க மாட்டாங்க. சில பேசிக் ஃபார்முலாஸ் ப்ளஸ் தியரம்ஸ் பேசிக்காக நம்ம பார்த்துட்டாலே ஈஸியாக கெட் பண்ணிடலாம் மார்க்ஸை. இப்போ இது உங்களுக்கு ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஃபார்முலா மட்டும் ஆயிலர்ஸ் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எட்ஜ் கொடுத்துருக்காங்க, ரீஜியன் நம்மளே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஆயிலர்ஸ் ஃபார்முலா வச்சு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூஜிசி நெட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஏ பிளானர் சிம்பிள் கிராஃப் ஜி ஹேஸ் 30 வெர்டிசஸ் அண்ட் ஈச் ஆஃப் டிகிரி 3. ஃபைண்ட் த எட்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, டிகிரி கொடுத்துருக்காங்க, எட்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எட்ஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதிப்போம் வெர்டிசஸ் 30. இதோட டிகிரி கொஸ்டினே கொடுத்துருக்காங்க 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எட்ஜோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்கு, சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வெறும் ஃபார்முலா கேட்டாலும் நம்ம ஈஸியாக இதை அட்டன் பண்ணிடலாம். சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e. இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் டிகிரி வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 3. ஓகேவா? வெர்டிசஸ் இந்த இடத்துல 30 ஈக்குவல் டு 90 கண்டுபிடிச்சிட்டோம். சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் 90 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2e ஈக்குவல் டு 90, ரெண்டும் ஒன்று தான். 90 ஈக்குவல் டு 2e-னாலும் இல்லை 2e ஈக்குவல் டு 90 அப்படின்னாலும் ஒன்று தான். சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2e-ங்கிறது 90 அப்படின்னா e ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 45. இப்போ இந்த இடத்துல ஈயோட வேல்யூ 45 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான், சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e. இ மீன்ஸ் இந்த இடத்துல எட்ஜ். ஓகேவா? இந்த இடத்துல எட்ஜ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிகிரி வேல்யூ ப்ளஸ் வெர்டிசஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இந்த வேல்யூ 90 அப்படிங்கிறது. இப்போ 90 ஈக்குவல் டு 2e, 2 எட்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எட்ஜோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இ ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 45. இப்போ எட்ஜோட வேல்யூ 45. தட்ஸ் ஆல். ஃபார்முலா இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் ஃபார்முலா கூட சில சமயம் கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறப்ப ஃபார்முலாஸ் மட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுவரைக்குமே கிராஃப் தியரியில் இந்த சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சம்ஸ் ஃபார்முலா கேட்கல, இதே ப்ராப்ளம் தான் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன ஒன்று அப்படின்னா வெர்டிசஸ் அண்ட் டிகிரி வேல்யூ தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஈஸியாக இந்த இது ப்ராப்ளம் போட்டு 2 மார்க்ஸ் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சமாக இருக்கும். அதாவது ஏ பிளானர் சிம்பிள் கிராஃப் ஜி ஹேஸ் 6 வெர்டிசஸ் ஈச் ஆஃப் டிகிரி இஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரீஜியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6 வெர்டிசஸ் டிகிரி 4, நம்ம ரீஜியன் கண்டுபிடிக்கணும்.
region கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம e value, edge value கண்டுபிடிச்சாதான் region value கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம e value கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுவோம். வெர்டிசஸ் 6 டிகிரி ஈக்குவல் டு 4. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e. இது ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e பார்த்தோம். இந்த இடத்துல டிகிரி வந்து 4 இன்ட்டு வெர்டிசஸ் வந்து 6 ஈக்குவல் டு 2e. இதுக்கு 24 ஈக்குவல் டு 2e. இப்போ இயோட வேல்யூ 24 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 12. அப்போ இயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 12 வந்தாச்சு. இயோட வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம ரீஜியனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ரீஜியன் வேல்யூ ஐஎஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு இ மைனஸ் வி பிளஸ் 2. இதுதான் வந்து ஐஎஸ் ஃபார்முலா. ரீஜியன் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப 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 உங்களுக்கு பார்ட்டு பேப்பர் 2ல கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா தான் கேட்பாங்க. ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு இ மைனஸ் பி பிளஸ் 2. இயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 12 மைனஸ் வியோட வேல்யூ அதாவது வெர்டிசஸ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 6 பிளஸ் 2 ஈக்குவல் டு 12 மைனஸ் 6 6 பிளஸ் 2 ஈக்குவல் டு 8. இப்போ ரீஜியனோட வேல்யூ 8. தட்ஸ் ஆல். சில கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ ஐஎஸ் ஃபார்முலா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணும். சம் ஆஃப் டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு 2e. இதோட ஸ்டாப் பண்ணிடணும், எட்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சேன். பட் சில கொஸ்டினில் ரீஜியன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரீஜியன் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம எட்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபுல் ஸ்டெப்பும் நம்ம போடணும். இ வேல்யூ போட்டு நெக்ஸ்ட்டு ஐஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நான் பிளானர் கிராஃப் தியரம். ஏ கிராஃப் வித் 5 வெர்டிசஸ் இஸ் நான் பிளானர். ஒரு கிராஃபில் 5 வெர்டிசஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நான் பிளானர் கிராஃப். இந்த தியரமை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ட்ரூ. ஒரு கிராஃபில் 5 வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா அது நான் பிளானர் கிராஃப். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்போ 5 வெர்டிசஸ் 5 வெர்டிசஸ் நம்மளாக வச்சுக்குவோம். 5 வெர்டிசஸ் V1, V2, V3, V4, V5. 5 வெர்டிசஸ். இப்போ எல்லா வெர்டிசஸும் ஜாயின் ஆகிருக்கணும். அப்போ தான் அது ஒரு கிராஃப். இப்போ நம்மளே வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஆல் வெர்டிசஸை இந்த இடத்துல கனெக்டட். நெக்ஸ்ட்டு எல்லா வெர்டிசஸையும் எப்படி நம்ம எட்ஜ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது? எல்லா வெர்டிசஸையும் இங்கே லிங்க் பண்ணிட்டோம். ஆனால் சில இந்த இடத்துல சில வெர்டிசஸ் நான் லிங்க் பண்ணலை. எதாவது நம்ம லிங்க் பண்ணலாம். V5 to V2. நெக்ஸ்ட்டு V4 V1. இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணலாம். இதெல்லாம் லிங்க் பண்ணால் தான் ஃபுல் கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல E1, U2, E3, E4, E5. வெர்டெக்ஸ் 5, எட்ஜஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு வெர்டெக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு V1லேருந்து V4 ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி V1லேருந்து V3 ஜாயின் பண்ணிட்டோம். வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? V5 V3 ஜாயின் பண்ணலாம். இந்த வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு V4 V2 ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணுறப்ப விற்கிறப்ப கரெக்டாக கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு கரெக்டான பிளானர் கிராஃப் அப்படின்னா
ரெண்டு எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடாது, அதான் ரூல். அப்போ இந்த இடத்துல V4லேருந்து V2க்கு போகிறப்ப இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, அப்போ இது இந்த இடத்துல லிங்க் பண்ண முடியாது. V4ஐயும் V2ஐயும் சரி, வேறு மெத்தடில் V4ஐயும் V2ஐயும் லிங்க் பண்ணி பார்ப்போமா. V4லேருந்து V2க்கு இப்படி கூட போகலாம், இப்படி போகிறப்ப இந்த இடத்துல எட்ஜ் வந்து இந்த எட்ஜ் வந்து கிராஸ் ஆகுது, அப்போ இதுலேயும் கிராஸ் இந்த இடத்துலையும் லிங்க் பண்ண முடியாது V4ஐயும் V2ஐயும். சரி, வேறு மெத்தடில் லிங்க் பண்ணி பார்ப்போமா. V4ஐயும் V2ஐயும் இப்படி வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். V4 V2 இப்படி கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறப்ப இந்த எட்ஜ் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, அப்போ இந்த இடத்துலையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ V4ஐயும் V2ஐயும் நம்ம கனெக்ட் பண்ண முடியலை. எல்லா வெர்டிசஸும் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது பிளானர் கிராஃப். இந்த இடத்துல 5 வெர்டிசஸ் இருக்கிறப்ப எல்லா வெர்டிசஸும் ஓரளவு கனெக்ட் ஆகிடுது, V4ம் V2 மட்டும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலை. அப்போ இது வந்து நான் பிளானர் கிராஃப், நான் பிளானர் கிராஃப், அதாவது பிளானர் கிராஃப் கிடையாது. பிளானர் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பிளானர் கிராஃபில் யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 வீடியோஸ் நான் கிராஃப் தியரி ரிலேட்டடாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ப்ளஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா கிராஃப் தியரிலேருந்து 2 கொஸ்டின் யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்பாங்க, ஈஸியாக அந்த 2 கொஸ்டினே நீங்கள் எழுதி 4 மார்க்ஸ் கெட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக இதுவரை சிம்பிள் டாப்பிக்கில் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறதுக்கு அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.